நான் சொன்னது ஞாபகம் இல்லையா? அக்கா ஒரு தடவை ஒருத்தவங்கள நல்லவன்னு நம்பிட்டா அதுக்கப்புறம் அவங்க எப்பவுமே அவளுக்கு நல்லவங்க தான். இப்போ மாமா அவர் திருந்திட்டாருன்னு அக்கா கிட்ட ப்ரூவ் பண்ணதுனால இனிமே அக்கா மனசுல மாமா ஹீரோ தான் என்று சத்தமாக கூறியவாறு யாழி அங்கிருந்து செல்ல, அதை கேட்ட இவர்கள் இருவருக்கும் மகிழ்வாக இருந்தது. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க என்று மீண்டும் சத்தமாக குகன் கேட்க, அதாவது கல்யாணத்தை நிறுத்த வேண்டான்னு சொல்றேன். என்னைக்கு அக்காவுக்கும் மாமாவுக்கும் கல்யாணம்னு ஃபிக்ஸ் பண்ணமோ அன்னைக்கு அவங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் என்று யாழி கூறியதும், அதை நீங்க சொல்லக்கூடாது, அண்ணிய சொல்ல சொல்லுங்க என்று குகன் சத்தமிட, அக்கா இப்ப எதுவும் சொல்ல மாட்டா, கல்யாணத்தன்னைக்குதான் சொல்லுவா, அப்ப கேட்டுக்கோங்க என்று பதிலுக்கு சத்தமிட்டாள் யாழி. ஒருவேளை அன்னைக்கு அண்ணி பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது என்று சத்தமாக குகன் கேட்டதும், பிடிக்கலன்னு சொல்லிட்டானா அதே மேடையில மாமாவுக்கு வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஓகேவா என்று சத்தமிட்ட யாழி சிரித்தபடியே சென்று விட்டாள். எது வேறொரு பொண்ணு கூட கல்யாணமா? அண்ணா அவ இப்படி பேசிட்டு போறா, நீயும் கேட்டுட்டு அமைதியா இருக்க, உன்னால அண்ணியை தவிர வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்று குகன் இளமை பார்த்தவாறே கேட்க, குழலிதான் உன்னோட அண்ணின்னு நீ இத்தனை தடவை சொல்லும் போது நான் எப்படி அவளை விட்டுட்டு வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன்? என்னைக்குமே என்னோட ஒய்ஃப் குழலி மட்டும்தான். யாழி சொன்ன மாதிரி கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம், ஆனா அதே சமயம் குழலிக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா நான் நிச்சயமா அவளை கட்டாயப்படுத்த மாட்டேன் என்ற இளன் அங்கிருந்து சென்று விட, அன்னைக்கு பிடிக்கலனா கல்யாணம் வரைக்கும் எதுக்கு இதை கொண்டு போகணும், அதுக்கு முன்னாடியே நிறுத்திடலால என்று குழப்பமாக குகன் கேட்டது இளன் காதில் விழுந்தவுடன், டேய் அட்லீஸ்ட் அந்த கடைசி நிமிஷத்துலயாவது என் குழலி என்னை ஏத்துக்க மாட்டாளான்னு ஒரு நப்பாசை, அதுக்காக அந்த நொடி வரைக்கும் அவளுக்கு என் மேல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சா நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்காது என்றான் இளன். அதே போல் சிறிது நாட்களுக்குள் இளன் மற்றும் குழலியின் திருமண நாளும் நெருங்கிவிட, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகம் போல் கழிந்தது இளனுக்கு. திருமணத்திற்கு ஒவ்வொரு ஏற்பாடு செய்யும் பொழுதும் குழலிக்கு இதில் விருப்பம் இருக்கிறதா இல்லையா என்று ஒரு முறைக்கு பலமுறை அவள் குடும்பத்தினரிடம் கேட்டு விடுவான். அதற்கு அவள் எந்த பதிலும் சொல்வதில்லை என்பதுதான் அவள் குடும்பத்தாரின் பதிலாக இருக்கும். திருமணத்திற்கு முந்தைய நாள் இளன் வீட்டில், இளன் அவனது அறையில் உறங்காமல் அங்குமிங்கும் பதற்றத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த குகன், என்னண்ணா பண்ற, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னும் வாக்கிங் போயிட்டு இருக்க, போய்பாடு, காலையில ரொம்ப சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னு அம்மா சொன்னாங்க என்று கூற, இல்லடா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, நான் போய் ஒரு எட்டு குழலியை பார்த்துட்டு வந்துட்டுமா என்று கவலையுடன் இளன் கேட்டதும், சூப்பர், சும்மாவே உனக்கும் அன்றைக்கும் ஏழாம் பொருத்தம், இதில் இந்த நேரத்தில் அவங்கள பார்க்க போறியா, அதெல்லாம் ஒன்று வேண்டாம், பேசாம போய் தூங்கு என்று பதற்றமாக மறுத்தான் குகன். இல்லடா என்னதான் கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு டைம் இருக்குன்னு நான் நினச்சாலும் குழலி ரொம்ப பாவம்டா, எந்த ஒரு கட்டாயத்தாலையும் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, ஸோ நான் அவளை பார்த்து இப்போவே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் என்ற இளன் குகன் பதிலை எதிர்பார்க்காமல் யாருக்கும் தெரியாமல் மெதுவாக வீட்டை விட்டு வெளியேறிவிட, அவனை பின்தொடர்ந்த குகன், நீ பார்க்க போகிறதா முடிவு பண்ணிட்டா போக வேண்டிதானடா, அப்புறம் எதுக்குடா என்கிட்ட கேட்குற, ஏதோ தம்பி சொல்ல தட்டமாட்டேன்ற மாதிரி பர்மிஷன்லாம் கேட்டுட்டு அப்புறம் உன் பேச்சு நான் ஏண்டா கேட்கணுன்ற மாதிரி அசிங்கப்படுத்திட்டு போகிறான் பாவி பையன் என்று இளனை மனதில் வஞ்சித்தவாறு குகன் திரும்பிய சமயம் அங்கு வந்து நின்றார் இளன் மற்றும் குகனின் தந்தை. ஐயோ அப்பா என்று குகன் முணுமுணுக்க, அவனை ஒருமுறை பார்த்துவிட்டு இளன் எங்கேயோ புறப்படுவதை பார்த்த அவர்களின் தந்தை, டே இந்த நேரத்தில் அவன் எங்கடா போறான், நாளை கல்யாணத்தை வச்சுட்டு இப்படிலாம் ஊர் சுத்தக்கூடாது, அவனை போய் படுக்க சொல்லு என்று குகனை பார்த்து கோபமாக கூற, அவன் அங்கதானே நிக்கிறான், அவன்கிட்டயே சொல்ல வேண்டியது தானே, என்கிட்ட ஏன்பா கோபப்படுறீங்க என்று குகன் பாவமாக கேட்க, டே வெளியில கிளம்புறவனை பார்த்து எங்க போறேன்னு கேட்க கூடாதுல, அதனாலதான் உன்கிட்ட கேக்குறேன், எப்படியும் உனக்கு தெரியாம உங்க அண்ணன் எங்கேயும் போக மாட்டான்னு எனக்கு தெரியும், மரியாதைய உண்மையை சொல்லு, எங்க போறான் என்று கோபமாக கேட்டார் அவன் தந்தை. அப்பா நான் ஹாஸ்பிட்டல் போறேன், யாரோ ஒரு பேஷண்ட் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்களாம், இன்னைக்கு நான் போலனா பாவம் அவங்களுக்கு வீண் அலைச்சலாயிடும், சோ நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் என்ற இளன் தன் இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து புறப்பட்டு விட, அவன் தந்தையாலும் அவன் மருத்துவமனைக்கு செல்கிறான் என்று கூறியதால் அவனை தடுக்க முடியவில்லை. உடனே குகனை பார்த்தவர், டே நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கும் எதுக்குடா உங்க அண்ணன் பேஷண்ட் எல்லாம் வர சொல்றான், ரெண்டு நாள் வேலை செய்யாம சும்மா இருக்க முடியாத அவனால என்று கோபமாக திட்டிவிட்டு உள்ளே சென்றதும், அவன் போய் சொல்லிட்டு போறான்னு கூட தெரியாம இந்த அப்பா நம்மள திட்டிட்டு கிடக்காரு, இந்த வீட்டுல நமக்கு மரியாதையே இல்லப்பா என்று குகன் புலம்பிக் கொண்டிருக்க,
டேய், என்னடா தனியா பேசிட்டு இருக்க, உள்ளவா என்று உள்ளே இருந்து அவன் தந்தை குரல் கொடுத்ததும் இத வரப்பா என்று உள்ளே ஓடிவிட்டான் குகன். இளனும் குழலியின் வீட்டிற்கு வெளியில் நின்று அவளுக்கு அழைப்பு விடுத்ததும் அவளும் உறங்காமல் இருந்ததால் அவன் அழைப்பை துண்டித்து விட்டு, என்ன வேணும் உனக்கு, எதுக்காக ஃபோன் பண்ற என்று வாட்ஸ்அப்பில் அவனிடம் கேட்க, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியில வா என்று அவன் செய்தி அனுப்பியதும், வரணுமா, அப்போ நீ இங்கேதான் இருக்கியா என்று கேட்டபடி குழலி செய்தி அனுப்ப, ஆமாம், நான் உன் வீட்டுக்கு வெளியில தான் நிற்கிறேன், உன்கிட்ட நான் இப்போ பேசியே ஆகணும் குழலி, ஸோ நீ வரலனா நானும் போக மாட்டேன் என்று இறுதியாக ஒரு செய்தி அனுப்பியதும் இன்டர்நெட்டை ஆஃப் செய்து மொபைலை தன் பேண்ட் பாக்கெட்டில் வைத்து விட்டான் இளன். அவன் ஆன்லைனில் இல்லை என்பதை பார்த்த குழலியும் வேறு வழியில்லாமல் வெளியே வந்து வாசலில் அவளுக்காக காத்திருந்த இளனை பார்த்ததும் அவன் அருகே சென்றவள், இப்ப எதுக்காக இங்கே வந்த என்று கோபமாக கேட்டாள். என்னால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியல குழலி, உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா, ஒருவேளை இல்லைனா சொல்லிடு, இப்போவே இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் என்று இளன் பேசிக் கொண்டிருக்கையில் குழலியை தேடி வெளியே வந்த யாழி அங்கு குழலியும் இளனும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததும், ஹோ மாமா வந்திருக்காரா, அப்போ சரி பேசட்டும், நாம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்றபடி சிறு புன்னகையுடன் திரும்பவிருந்த நேரம் அதிர்ச்சியில் விழி விரித்தவள் அங்கு குழலியை நோக்கி ஒருவன் கத்தியோடு ஓடி வருவதை பார்த்து, குழலி என்று பதற்றத்தில் சத்தமிட்டதும் அவள் சத்தத்தில் திடுக்கிட்ட இளனும் அவனை பார்த்துவிட, உடனே குழலியின் கைப்பிடித்து அவளை தன் அருகே இழுத்தவன் அவளை குத்த வந்தவன் கையில் இருந்த கத்தியை பிடித்து, ஆ என்று சத்தமிட்டதும் இளன் என்னாச்சு என்று பதறிவிட்டாள் குழலி. டே நடிக்காத, நான் உன குத்தவே இல்லடா என்று குழலியை குத்த வந்தவன் கூறியதும் தான் தான் கத்தியை பிடிக்கவில்லை, அதை பிடித்துள்ள அவன் கையைத்தான் பிடித்திருக்கிறேன் என்றும் தன் மேலும் எந்த குத்தும் படவில்லை என்றும் நிம்மதியடைந்த இளன், யாரா நீ, எதுக்காக என் குழலி குத்த வந்த என்று அவன் கையில் இருந்த கத்தியை கீழே தள்ளிவிட்டு கோபமாக கேட்க, அவளாலதான் நான் ஜெயிலுக்கு போனேன், அதனால அவளை கொன்னை தீர்வேன் என்றான் அவன். அப்படிலாம் சொல்லக்கூடாது, என் குழலி பாவம், உனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன் என்ற இளன் குழலியை பார்க்க திரும்பி, இது யாரு குழலி, இவனுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டதும், அவன் தான் நம்ம காலேஜ் படிக்கும் போது என்கிட்ட தப்பா என்ற குழலிக்கு அதற்கு மேல் வார்த்தைகள் வராமல் கண்ணீர் வர அதை கண்டு பதறிய இளன் அவள் கூற வருவதை புரிந்து கொண்டதும் அவள் கண்ணீரை துடைத்து விட்டபடி அவனை பார்க்க திரும்பி, நல்ல வேளடா நீ வந்த, எங்க உங்களை அடிக்க முடியலன்ற வெறி வெறும் நினப்பா மட்டும் நின்று போயிருமோன்னு நினைச்சேன், பட் அது நிறைவேறப்போகுது என்று புன்னகையுடன் அவன் தோளை தட்டி கூறிய இளன் அவன் காதோடு சேர்த்து ஒரு அறை விட்டதும் அவன் இளனை திரும்பி அடிக்க வர, இளனோ தன் மொத்த பலத்தையும் ஒன்று திரட்டி அவனை ஓங்கி மிதித்தவுடன் பொத்தென்று மல்லாந்து விழுந்து கிடந்தான் அவன். அதோடு விட்டுவிடாமல் அருகிலிருந்த ஒரு மிகப்பெரிய கட்டையை எடுத்து இளன் அவனை வெளுத்துவிட, அப்பொழுது ஏதோ சத்தம் கேட்டு வெளியே வந்த குழலியின் குடும்பத்தினர் அவன் சண்டை போட்டுக் கொண்டிருந்ததை பார்த்ததும், ஐயோ மாப்பிள்ள விடுங்க என்றவாறு நாதனும் குமாரனும் இளனின் கையில் இருந்த கட்டையை பிடுங்கி தூர வீசிவிட்டு அவனை பின்னால் நகர்த்தி சென்றனர். விடுங்க மாமா, அவனா உயிரோட எதிர்க்கணும் என்று சத்தமிட்ட இளன் அவர்கள் பிடியிலிருந்து விடுபட திமிரிக்கொண்டே இருக்க, அந்த நேரத்தில் அங்கு வந்த காவல்துறையினர் குழலியை கொலை செய்ய முயற்சித்ததற்காக குழலியை கொல்ல வந்த நபரை கைது செய்தனர். அவர்கள் சென்றதும் இளனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்து விட்டு, எங்க பொண்ணை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. அம்மா நீங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க என்று குழப்பமாக குமாரன் கேட்க, நான் குழலி கிட்ட சும்மா பேசலான்னு வந்தேன்மா என்று இளன் சமாளித்தான். நாளைக்குதான் கல்யாணம் ஆக போதுல, அதுக்கப்புறம் எவ்வளவு வேணாலும் பேசுங்க மாப்பிள, இப்போ நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சம்மந்திக்கு தெரிஞ்சா திட்ட போறாங்க என்று நாதன் கூற, குழலியின் கவலையான முகத்தை பார்த்த இளனுக்கு நகரவே தோன்றவில்லை. நாங்க பாத்துக்கிறோம் மாப்பிள என்று அவன் கவலையை உணர்ந்து வசந்தி கூறியதும் சிறு தலையசைப்புடன் வேறு வழியில்லாமல் அவளை பார்த்து கொண்டே புறப்பட்டான் இளன். அவர்களும் உள்ளே சென்று விட்டனர். மறுநாள் அழகாக விடிய மண்டபத்தில் அனைவரும் திருமண வேளையில் மிகவும் பரபரப்புடன் இருந்தனர். அறையில் தயாராகிக் கொண்டிருந்த குழலிக்கு நேற்று இளன் அவளுக்காக சண்டையிட்டது நினைவு வந்ததும் அவனிடம் பேசலாம் என்று நினைத்து அலைபேசியை எடுக்க, அதற்குள் அங்கு வந்த வசந்தி அவள் அலைபேசியை வாங்கி ஓரமாக வைத்துவிட்டு, ஃபோன் எல்லாம் எடுக்கக்கூடாது
சமத்தா ரெடியாகு என்றவர் அவளை மேலும் அலங்கரிக்க ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் இருவரும் மனமேடையில் அமர்ந்திருக்கையில் ஐயர் மங்கள நாணை இளம் கையில் கொடுத்து குழலியின் கழுத்தில் கட்டுமாறு கூறியதும் சிறு தயக்கத்துடன் குழலியை பார்த்து, குழலி, உனக்கு என்ன கல்யாணம் பண்ண விருப்பம் தானே என்று கேட்டான் இளன். விருப்பம் இல்லைன்னா நான் இந்நேரம் பக்கத்தில் இருந்திருக்க மாட்டேன் என்று குழலி புன்னகைக்க, அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று ஆனந்த கண்ணீர் மல்க இளன் கேட்டவுடன், கண்டிப்பா என்று புன்னகையுடன் கண்களை அழுந்த மூடி திறந்தாள் குழலி. அதில் மகிழ்ந்த இளன் மங்கள வாத்தியங்கள் முழங்க அவள் கழுத்தில் மங்கள நாணை சூட அனைவரும் அட்சதை தூவி வாழ்த்து தெரிவித்தனர். பின் குழலியின் நெற்றியில் முத்தமிட்ட இளன் அவள் வலது கை மோதிர விரலில் அவள் கழற்றி வீசிய நிச்சயதார்த்த மோதிரத்தை அணிவித்துவிட அவளும் அதை மகிழ்வுடன் ஏற்றாள். இவர்கள் திருமணம் முடிந்ததில் இவர்களை விட அதிகமாக ஆனந்தத்தில் இருந்தது யாழியும் குகனும் தான். எனவே அவர்கள் இருவரும் தங்கள் கைகளை கோர்த்து கொண்டு இரண்டு காதலும் வெற்றியடைந்ததை எண்ணி மகிழ்ந்தனர்.